ஆஸ்மோசஸ் ஃப்ளவர் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லோ கலரில் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஆம்பல் பேப்பர், எல்லோ கலர்ஸ். நெக்ஸ்ட்டு லீஃப் பண்ணுறதுக்கு க்ரீன் கலர்ஸ், ஸ்ட்ரிங், அப்புறமா ஃப்ளாரல் டேப், கட்டுறதுக்கு த்ரெட்டு. இவ்வளோ தான் இந்த ஃப்ளவருக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேல் வீதியை விட கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீதியில் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஸ்டிப்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை டபுளாக இப்படி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம வந்து லைட்டாக இப்படி பண்ணி விடணும். இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி இப்படி கொண்டு வர்றோம். இது ஒரு அளவு. அதே போல் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இனி இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கட்டையாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இது கொஞ்சம் நீளமாக வரும், இது கொஞ்சம் குறைவாக வரும்போது இது கொஞ்சம் பெரிய பெட்டலாக இருக்கும். ஆனால் கட்டிங் வந்து ரெண்டுமே பாதியான ஒரே அளவு பீஸில் தான் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது என்ன ஒரு ஷேப் பாருங்கள். இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா டபுளாக நீங்கள் எடுத்துட்டு கொஞ்சமாக இப்படி எடுக்கணும். ஹைட்டு ரொம்ப கூடுதலாக இருக்குது பார்த்தீங்களா, ஹைட்டு ரொம்ப கூடுதலாக இருக்குது இது மாதிரி. அப்புறமா இது இன்னொரு பீஸ் வந்து முக்கால் அளவில் எடுக்கணும். ஹாஃபாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் பாதிக்கு மேலே முக்கால் அளவில் எடுத்து வெட்டி எடுத்துட்டு இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் எல்லாமே நம்ம வந்து கம் போட்டு ஒட்டணும். ஸோ இப்போ எப்படி ஒட்டலான்னு பார்ப்போம். கம் போடும்போது தேவைக்கு அதிகமாக போடக்கூடாது, அப்புறமா பேப்பர் வந்து ஃபேட் ஆகி அது ரொம்ப நல்லா பண்ண முடியாத அளவுக்கு ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இந்த தம்பு வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஆ, கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துட்டு மீதி நிறைய கேப் இருக்கட்டும், நிறைய அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம பண்ணி இது நீ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். கொஞ்சமாக தான் க்ளூ போடணும், போட்டு இப்படி ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸோ இது மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணுறது எல்லாமே போட்டுடுறேன். இப்போ நான் பண்ணி வச்சது எல்லாமே போட்டுறேன். ஆ, எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நிறைய பெட்டல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லா டைப்லேயும் எல்லா வெரைட்டிஸ்லேயும் சின்னது பெருசு எல்லாத்துலேயுமே நிறைய நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணி ரெடி ஆக்கி வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் இந்த பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி தம்ப் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த பிளேசஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் கூட எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததுன்னா கட் பண்ணி கரெக்டாக எடுத்துடலாம். ஸோ இப்போ பட்டு பண்ணலாம். பட்டு எப்படி பண்ணலாங்களே பார்ப்போம். இப்போ தான் பண்ணிட்டு இந்த வேஸ்ட்டு கிளாத் இதெல்லாமே எடுத்துகிட்டு வேஸ்ட்டு பீசஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். அப்படி உங்களுக்கு வேஸ்ட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் கூட இதுக்குள்ளே எடுத்து வைக்கலாம். பெருசாகவே பட்டு வைக்கலாம். இது உள்ள வைக்கிறது ஸ்ட்ரிங் எடுத்துட்டு நான் வந்து ஒல்லியாக இருக்கிறதுனால நான் டபுளாக போடுறேன். இந்த ரிமைனிங் இந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இனி வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிறத ஃபஸ்ட்டு வைக்கிறோம். இப்படி க்ளோஸ்டாக இப்படி வைக்கிறோம்.
சோனி த்ரெட்டு இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி பண்ணி ஒரு நாட்டு இப்படி போட்டு இதில் இப்படி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதே அளவில் நிறைய பண்ணி வைக்கணும். இதே அளவில் நீங்கள் நிறைய பண்ணி வைக்கிறத ஃபஸ்ட்டு ரோ வைக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த ரோவுக்கு வந்து இந்த அளவில் உள்ளது இப்படி வைக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதே ரோவில் நான் வந்து சார் கொஞ்சம் நிற்பீங்களா, இந்த மாதிரி க்ளோஸ்டாக ஃபஸ்ட்டு வைக்கணும். இந்த பட்டு லைட்டாக தெரிகிறது மாதிரி இருக்கட்டும், ரொம்ப இதை வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை விட கொஞ்சம் ஹைட்டு கூட்டி வைக்கலாம். த்ரெட்டு நல்லா இறுத்தி இது பண்ணும்போது தான் அது தன்னாலே கொஞ்சம் வெளியே எப்படி வர்றது மாதிரியான அந்த இது ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். இன்னும் ஒரு ரோ வச்சிடலாம் இதில். நெக்ஸ்ட்டு இதை விட கொஞ்சம் ஹைட்டு கூடுதலாக அடுத்தது வைக்கணும். கம் போடாமல் இருக்குது. இதை விட ஹைட்டாக நம்ம கொஞ்சம் வைக்கணும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இதை வந்து நம்ம வந்து இதில் இப்படி பண்ணுறோம் எல்லாத்தோடையும் கொஞ்சம் ஹைட் வர்றது மாதிரி. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரியலாக இருக்கும் இதை பார்க்கும்போது. நான் எப்போவுமே வீட்டில் நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். சில டைம்ஸ் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வரும்போது இதை பார்க்கும்போது அப்படியே நான் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் எல்லாமே குறைஞ்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லோ கலர்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணும்போது அவ்வளோக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நாட் போடும்போது மட்டும் கவனமாக போடணும். இந்த மாதிரி பெரிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணும்போது நல்லா டைட்டாக பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி பண்ண ஃப்ளவர்ஸ் இப்போ காணிக்கிறேன். நீங்கள் இது ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணி முடிக்கலாம். இது மாதிரி இது மாதிரி நீங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பண்ணி முடிக்கலாம். அதே போல் இதில் வந்து க்ரீன் கலர் டேப் போட்டுடலாம். அதே போல் லீஃப் பண்ணுறது வந்து லீஃப் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்க. இப்படி என்ன பண்ண போகிறீங்களோ அந்த அந்த லீஃபுக்கு ஷேப்பை வந்து இதில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிடலாம். இந்த மாதிரி சும்மா ஒரு ஷேப்ஸை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் அந்த ஷேப்பை பிறகுத ஒரு சைடில் நீங்கள் கட் பண்ணால் போதும், நெக்ஸ்ட் சைடு உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி லீஃப் பண்ணிடலாம். பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெம் இது க்ரீன் கலர் டேப் போட்டு இதில் இதில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபுல்லாக க்ரீன் டேப் போட்டுட்டு இந்த சைடில் இப்படி வச்சுட்டு இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் நீளமாக வர்றது போல். ஸோ க்ளூவை கரெக்டாக போட்டுட்டு இதில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணி கொஞ்ச நேரம் காஞ்ச பிறகு மறுபகுதியில் இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல லைட்டாக இப்படி பண்ணிடலாம். இந்த மாதிரி இனி இந்த இடம்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைனூட்டாக பண்ணணுமா இருந்துச்சுன்னா அங்கேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து கீழே நீங்கள் இப்படி பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக பட்டு அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆர்ட் நான் இப்போ வச்சுருக்கிறேன் பாருங்கள், லீஃப் எல்லாமே சேர்த்து அதை இப்போ உங்ககிட்ட நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். என்ன நேயர்களே,
உங்களுக்கு இந்த அழகான ஒரு ஆஸ்மோரசஸ் ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது போல் உங்கள் வீட்டையும் நீங்கள் டெக்கரேட் பண்ண நான் வந்து கண்டிப்பாக வீடை பார்க்குறதுக்கும் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப, அதாவது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு உங்களுக்கு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்குங்கிறத வந்து 100% நான் ஷுவராக சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான கலைப்பொருட்களுடன் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பொன்சி. நன்றி, வணக்கம்.